ஜிடி கார் அருங்காட்சியகம். கோயம்புத்தூர்ல இருக்க ஜிடி கார் அருங்காட்சியகம் இந்தியாவில் இருக்கக்கூடிய சில பழைய கார் அருங்காட்சியகங்கள்ல ஒன்னு சொல்லலாம். ஜிடி கார் அருங்காட்சியகம் ஜிடி கோபால் அவர்களால் நிறுவப்பட்டது. April 27, 2015 இந்த ஜிடி கார் அருங்காட்சியகம் பொதுமக்களுக்காக திறக்கப்பட்டுச்சு. ஜிடி நாயுடு பல நாடுகளுக்கு போய் வேலை திறன் மற்றும் பொறியியல் திறன்களால ஈர்க்கப்பட்ட தனித்துவமான கார்களை சேகரிக்க தொடங்கினார். இந்த அருங்காட்சியகத்தினுடைய முக்கிய நோக்கம் மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அதனுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் மற்றும் இது மாதிரியான கண்டுபிடிப்புகள் பத்தின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறது தான். நான் அஸ்வந்த், நான் இங்க ஜிஆர்ஜி ஸ்கூல் படிக்கிறேன், கோயம்புத்தூர் தான். நான் இங்க ஜிடி மியூசியம் இருக்கோம், சயின்ஸ் மியூசியம் கார் வந்தோம். சுத்தி பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு, என்ட்ரி ஃபீயும் கம்மி தான். எல்லாரும் வந்து பாருங்க, நிறைய சயின்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நிறைய யங்ஸ்டர்ஸ் இப்போ படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சயின்ஸ் வச்சு தெரிஞ்சுக்கலாம், ஃபிசிக்ஸில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, இன்ஸ்பயர் பண்ணி நீங்கள் கொண்டு போய் ஸ்கூலில் ஏதாச்சும் எக்ஸிபிஷன் ஏதாச்சும் இருந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம், அது ப்ரைஸும் கிடைக்கும், நிறைய ஈஸியாக இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, நல்லா சொல்லியும் தராங்க, இப்போ ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்டுமே இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஈஸியாக இருக்குது. இந்த ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தோம்னா அதோட என்னென்னவா என்ன பிரின்சிபல்லாம் அது ஃபாலோ பண்ணுது அப்படின்னு. இந்த அருங்காட்சியகம் யூகே, ஜப்பான், பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் யுஎஸ் மாதிரியான நாடுகளில் தயாரிக்கப்பட்ட உன்னதமான மற்றும் அரிய வாகனங்களுடைய சிறந்த மற்றும் மாறுபட்ட சேகரிப்பை காட்டுதுன்னு சொல்லலாம். இந்த அருங்காட்சியகத்தில் ஜப்பானிய கார்கள், பிரெஞ்சு கார்கள், அமெரிக்க கார்கள், ஸ்பானிஷ் கார்கள் மாதிரியான தனித்துவமான பல கார்களுடைய அணிவகுப்பு இருக்கு. என் பேர் சமிதா, நான் ஜிடி கார் அருங்காட்சியகத்தினுடைய கட்டிடக்கலை. இந்த அருங்காட்சியகம் கிட்டத்தட்ட 19,000 சதுர அடியில பரவி இருக்கு. இதுல சுமார் 35 மேற்பட்ட பிராண்டுகள் இருக்கு. கார்கள் ஜிடி நாடு தொண்டு நிறுவனங்களுடைய தனிப்பட்ட சேகரிப்புன்னு சொல்லலாம். இந்த அருங்காட்சியகத்துல விண்டேஜ் கார் உரிமையாளர்கள் வழங்கின 8 கார்களும் இருக்கு. என் பேர் வந்து ரோஷினி, நான் ஃபர்ஸ்ட் டைம் கோயம்புத்தூர் வரேன் சென்னையிலேருந்து. இந்த ஜிடி மியூசியம் வந்து ஓவராலாக ரொம்ப நல்லா இருக்கு. இங்கே நிறைய விஷயங்கள் ஸ்கூலில் கற்றுக் கொடுக்காததெல்லாம் கற்றுத்தராங்க, நிறைய எக்ஸ்பீரிமெண்ட்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கு. மஸ்ட் விசிட் இன் கோயம்புத்தூர். ஜிடி கார் அருங்காட்சியகம் பத்தின சுவாரஸ்யமான உண்மைகள் குழந்தைகள் மற்றும் வாகன ஆர்வலர்கள் ரெண்டு பேருமே பார்வையிட ஒரு சிறந்த இடம்னு சொல்லலாம். 3 கார்கள்ல இருந்து மல்டி வீல் லிமோக்கள் வரை பார்க்கவும் ரசிக்கவும் ஸ்னாப் எடுக்கவும் ஏராளமான கார்கள் இருக்கு. ஒரு அறிவியல் அருங்காட்சியகமும் அமைச்சிருக்கு. இது 100 மேலான கருவிகள், இயந்திரங்கள் ஆகியவற்றினுடைய பெரிய சேகரிப்பை கொண்டிருக்கு.
ஜோஷ்வா இனியன் டுவெல்த் படிக்கிறேன் கம்ப்யூட்டர் சயின்ஸில். நீங்கள் வந்து லீவ் விட்டுருக்காங்க, நான் இப்போ வந்து அதை சுற்றி பார்க்கலாம், எக்ஸ்பெரிமெண்ட்லாம் இருக்குது, ஜிடி மியூசியமில் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டோம். இங்கே வந்தோம், இன்ட்ரிஃபியூஸ் நிறையா இருக்குது, நம்ம கற்றுக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இங்கே வந்தால் கண்டிப்பாக வந்தால் இருக்கும், நீங்களுக்கு கண்டிப்பாக வரலாம். ஜிடி கார் மியூசியத்தை எப்படி அடையலாம்? சாலை வழியா கார் அருங்காட்சியகத்தை அடைய எளிதான வழி சாலை வழி தான். நீங்க அருங்காட்சியகத்தை அடைய ஆட்டோ, ரிக்ஷா இல்லைன்னா டாக்ஸி மூலம் நீங்க போகலாம். ரயில் மூலம் அப்படின்னா ஜிடி நாயுடு கார் அருங்காட்சியகம் கோயம்புத்தூர் சந்திப்புல இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவுல தான் அமைஞ்சிருக்கு. இங்கிருந்து ரிக்ஷால பயணப்பட்டு நீங்க எளிதா அருங்காட்சியகத்தை சென்றடையலாம். பேருந்து மூலம் அப்படின்னா கார் அருங்காட்சியகத்திலிருந்து பேருந்து நிலையம் கிட்டத்தட்ட 2.3 கிலோமீட்டர் தொலைவுல தான் அமைஞ்சிருக்கு. பஞ்சபாளையம் பேருந்து நிறுத்தம்னு கேட்டீங்கன்னா அங்கிருந்து கிட்டத்தட்ட 2.3 கிலோமீட்டர் தொலைவில் ஜிடி கார் அருங்காட்சியகம் அமைஞ்சிருக்கு. பழைய கார்ல நிறைய மோட்டார் பத்தின ஒவ்வொரு டீடைல் இருந்து நல்லா இருந்தது. Thank you.